ஹாய் மக்களே, ஸோ இன்றைக்கு ஒரு புது வீடியோவோட வந்திருக்கேன். என்ன வீடியோ தானே கேட்குறீங்க? ஸோ என்ன ஸ்பெஷல்னா, இன்றைக்கி இது ஒரு கேக் வாங்கின கார்ட்போர்ட். ஸோ வந்து ஒரு ஐபேக்கில் கேக் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கேக்குக்கு கீழே கார்ட்போர்ட் இருந்துச்சு. நல்லா தானே இருக்கு, ஏன் இதில் பெயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஐடியாஸ் வந்துச்சு. ஸோ எட்ரா பெயிண்ட் ப்ரெஷ்னு சொல்லிட்டு இதில் பெயிண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்படின்னு தம்ப்நெயிலில் நான் எப்படி பெயிண்ட் பண்ண போகிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கை நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். நம்ம சேனலில் பெயிண்டிங், ட்ராயிங் ஐடியாஸ், டிஜிட்டல் ஆர்ட், மண்டலா ஆர்ட், கிராஃப்ட்ஸ் அண்ட் மோர், இதே மாதிரி நிறைய ஆர்ட் சம்மந்தம் பார்த்தது போடுவோம். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அமுக்கிக்கோங்க. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கார்ட்போர்ட் தான் முக்கியமான விஷயம். அது நீங்கள் கார்ட்போர்டில் தான் பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இருக்கிற பேப்பர் எதில் வேணால் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு சீனரிக்காக எனக்கு தேவையான கலர்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லோ, ரெட்டு, ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ஒயிட், பிளாக், ஆரஞ்சு, இந்த மாதிரி நான் கலர் யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆர்டர் அரேஞ்சும் பண்ணிக்கிட்டேன். பிங்க் சொல்லும் வந்துட்டு பிங்க்கும் வரும். அதே மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கப்புறம் அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ்ஷால் நான் பெயிண்ட் பண்ணிடுவேன், ஐ மீன் பிளெண்ட் பண்ணிடுவேன். அதாவது ஃப்ளாட் ப்ரெஷ்ஷு உங்கள்கிட்ட எந்த ஃப்ளாட் ப்ரெஷ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் எல்லாத்தையுமே நான் ஓரமாக நாட்டி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கலர் எடுத்தது வந்து நான் ரெட்டு எடுத்தேன். ஸோ கீழே வந்து பிளாக் வரும், அது லாஸ்ட்டாக வரையணும். அதனால் நான் தெரியாமல் ரெட்டு வந்து பெயிண்ட் பண்ண வச்சேன். பட் நோ ப்ராப்ளம், அது பிளாக் அடிச்சுனா அதனால் ஒன்றும் தெரிய புரியல. அதனால் மிடில்லேருந்து ரெட் கலர் வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டு வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் எடுத்து ரெட்டுக்கு மேலே நெக்ஸ்ட் லேயராக அப்ளை பண்ணேன். ஸோ அந்த ரெண்டு கலருமே நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். அது வரைக்கும் நல்லா ஆரஞ்சு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆரஞ்சு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கலர் வந்து எல்லோ எடுத்தேன். ஸோ எல்லோவை நல்லா ஆரஞ்சுக்கு நெக்ஸ்ட் லேயராக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஆரஞ்சோட நல்லா பிளெண்ட் ஆனதுனால ஆரஞ்சு கலர் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லோ ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோ தெரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயராக ஒயிட் ஆட் பண்ணேன். ஸோ நடுவில் வந்து ஒயிட் தெரியும், அப்போ தான் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லோக்கு அப்புறம் ஒயிட் வந்து யூஸ் பண்ணேன். ஒயிட் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பிங்க் கலர் எடுத்து அந்த பிங்க்கு ஒயிட்டுக்கு மேலே நெக்ஸ்ட் லேயராக பெயிண்ட் பண்ணேன். பிங்க் கலர் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் லேயராக இதை ஃபைனல் லேயராக டார்க் ப்ளூ ஆட் பண்ணேன். இதில் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டு, என்ன விஷயம்னா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பென்சில் கேஸ் வீடியோவில். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நல்லா இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஸ்டீல் இதுலேயோ நல்லா ஒட்டும். அதே மாதிரி போஸ்டர் கலர்ஸ் வந்து ஒட்டாது. பட் வந்து இது கார்போர்ட்னால நான் இந்த இதுக்கு வந்து போஸ்டர் கலரும் யூஸ் பண்ணேன். இந்த கார்போர்டில் வந்து போஸ்டர் கலர் அண்ட் அக்ரிலிக் கலர் ரெண்டு கலருமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா போஸ்டர் கலர் வந்து கார்போர்டெலாம் ஒட்டும், பட் ஆனால் அந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஸ்டீல் இதுலேயோ ஒட்டாது. அதனால் நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை பேப்பர் இல்லாட்டி கார்போர்ட்னா நீங்கள் வந்து போஸ்டர் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கடைசியாக இத்தனை லேயரும் நான் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிளெண்ட் பண்ணுங்கள். அதை பிளெண்ட் பண்ணால் தான் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, ஒரு ஆடாக தெரியாது. நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணி அது நல்லா ஈவனாக அழகாக தெரியும். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லோ கலர் எடுத்து அந்த ஆரஞ்சு கலரில் வந்து லைட்டாக மேலே எல்லோ கலர் தெரிகிற மாதிரி நான் வச்சேன். ஏன்னா இது வந்து அந்த இடத்துல சன் மறையிற மாதிரி இருக்கணும். அப்போ சன் மறையிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல மட்டும் டார்க்காக எல்லோ கலரில் இருந்தால் சன் மறையிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால நான் அந்த இடத்துல மட்டும் ஒரு நல்லா கொஞ்சம் டார்க்காக எல்லோ கலர் போட்டேன்.
ஸோ நடுவில் மட்டும் சன் மறையிற மாதிரி க்ளவுட்ஸ் வரதுக்கு நல்லா டார்க்கான எல்லோ கொடுத்துக்கப்புறம் மற்ற சைட்லலாம் ஸோ அது கீழே வந்து எஃபெக்ட் தெரியறதுக்கு எல்லோயும் பிளாக் கலரும் ஆட் பண்ணிட்டு ஒரு க்ரே கலர் மாதிரி உருவாக்கிட்டேன். அந்த எஃபெக்ட் தெரியணும் பிகாஸ் வந்து அந்த ஷேடோ அதுக்கப்புறம் சைட்லேயும் கொஞ்சம் வந்து பிளாக், ஏன்னா நைட் ஆகும்போது பிளாக் ஸ்கை வந்து வர ஸ்டார்ட் ஆகும்ல, அதே மாதிரி சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதே க்ரே கலரில் சின்ன சின்ன ஸ்கை வச்சுக்கிட்டேன். சின்ன சின்ன ஸ்கை கிரே கலரில் வரைஞ்சிக்கப்புறம் மறுபடியும் எல்லோ கலர் ஹைலைட் பண்ணிட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும் சொல்லிட்டு நல்லா ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஸ்கை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ளஃபியான ப்ரெஷ்ஷை எடுத்து பிளாக் கலர் தொட்டு அந்த கிராஸ் எஃபெக்ட் கொடுத்தேன். ஸோ கிராஸ் மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு ஒரு ஃப்ளஃபியான ப்ரெஷ் வச்சு பிளாக் கலர் தொட்டு நல்லா கிராஸ் எஃபெக்ட் கொடுத்துட்டேன். கிராஸ் எஃபெக்ட் முழுசாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைன் டீப் ப்ரெஷ்ஷை எடுத்து பிளாக் கலர் தொட்டு ட்ரீ வரைய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீக்கு ஸ்டெம் மட்டும் நல்லா வரைஞ்சிக்கிட்டேன். ஸ்டெம் வரைஞ்சதுக்கப்புறம் அதே அந்த ஃப்ளஃபி ப்ரெஷ்ஷை வச்சு லீஃபுக்கு வந்து கிராஸ் மாதிரி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து ஹாஃப் ட்ரீ வரைகிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லீஃப் மட்டும் கொடுத்து கொஞ்சம் ஸ்டெம்மும் கொடுத்தேன். ஸோ முழு ட்ரீ கிடையாது, ஒரு ஹாஃப் ட்ரீ அந்த சைட் வியூ ஆஃப் ட்ரீ மட்டும் வரைஞ்சேன். ரைட் சைடில் ட்ரீ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த இருந்த பிளாக்லேயே வந்து கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிட்டு கிரே கலர் கொண்டு வந்துட்டேன். சரி ரோடு வரையணும் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த ரோடை வரைகிறதுக்கு நான் வந்து வெறும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மட்டும் அந்த கிரே கலர் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா ரோடு வந்து முழுசாக ரோட் கவர் பண்ண வேண்டாது, ஒரு பாத் மாதிரி கொஞ்சம் ரோடு தான் இருக்கணும், மிச்சம் ரெண்டு சைடும் கிராஸ் வரையலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் கிரே கலர் அண்ட் பிளாக் கலர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோடு வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் நான் வந்து வரைஞ்சேன். ரோடு வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே மிச்சம் இருக்க ரெண்டு சைட்லேயுமே நான் வந்து பிளாக் கலரால் கிராஸ் எஃபெக்ட் கிராஸ் எஃபெக்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங் அவ்வளோதான். அதனால நான் பிளேஸை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஷீட்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கீழே வந்து பெயிண்ட்லாம் பட்டுனுச்சு, அந்த பெயிண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து க்ளீன் பண்ணிட்டு ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. இந்த கேக் ட்ரேலேயே வந்து நான் இவ்வளோ பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய பெயிண்டிங்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் இல்லாட்டி ஒரு சேலஞ்ச் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேலஞ்சை என்னால் செய்ய முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் மை ஓன் வேர்ல்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.